வணக்கம். புதுசாக கோழி முட்டை அடை வைக்கிறவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, 10 முட்டை வச்சாங்கன்னா அதில் 5, 6 அந்த மாதிரி தான் பொரிக்கும். ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இருந்ததில்லை. நான் அதிகபட்சமாக 10 முட்டையும் வச்சு பொரிச்சிருக்கு, குறைஞ்சபட்சமாக 8 முட்டை வரைக்கும் பொரிச்சிருக்கேன். அந்த சீக்ரெட் என்னன்றதை இன்றைக்கி உங்க கூட சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோழி முட்டை அடை வைக்க போகிறோன்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது தரமான ஒரு முட்டைக்கோழியை தேர்வு பண்ணணும். அந்த கோழியிலேருந்து முட்டைகளை நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தரமான கோழின்றது 1 வருஷத்துலேருந்து 1.5 வயசு ஏஜ் இருக்கிற கோழி தான் தரமான கோழி. கோழி 8 மாதத்தில் முட்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த முட்டைகள் இம்மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கும். அதே போல் கோழிகள் 2 வருஷம் வரைக்கும் முட்டை போடும். 1.5 வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா அதோட பொறிப்பு திறனும் கம்மியாகும். அதில் அதனால் 1 வருஷத்துலேருந்து 1.5 வயசுக்குள்ளே இருக்கிற கோழியில் இருக்கிற முட்டைகளை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். அடுத்தது முட்டையை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டையை ஒரு மண் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமான ஹீட்டு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணும்போது முட்டைங்களுக்கு வரும். அதனால் முட்டை கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மண் பாத்திரத்தில் வைக்கும்போது முட்டைக்கு தேவையான மண்பானையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இருக்கிற பெனிஃபிட் பார்த்தா, முட்டை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தேவையான டெம்பரேச்சரை மண்பானை கரெக்டாக கொடுக்கும். உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் அடியில் மணல் போட்டு வைக்கலாம். அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. வெளியில் டோர் அந்த இடத்துல வச்சுருங்க. அடை வைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தா, நம்ம வைக்க போகிற முட்டைகள் தரமான முட்டைகளான்றது நமக்கு தெரியணும். தரமான முட்டைகள்ன்ற எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க முட்டைகளை எடுத்து இந்த பாத்திரத்துக்குள்ளே வைங்க. முட்டை வந்து இந்த பாத்திரத்தோட அடியில் இருந்துச்சுன்னா அது நல்ல முட்டை. ஒருவேளை அந்த முட்டை மிதந்து மேல் பகுதிக்கு தண்ணிக்கு மேலே வந்துச்சுன்னா அது நல்ல முட்டை கிடையாது. அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதை நம்ம அடைக்கி வைக்கும்போது அதிலிருந்து கரு உருவாகாது. அடுத்தது நம்ம அடை வைக்க போகிற முட்டையை எடுத்து தண்ணிக்குள்ளே வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம தம்பி வைக்கிறான். இப்படி ரொம்ப பொறுமையாக வைக்கணும் முட்டையை. நம்மக்கிட்ட எவ்வளோ முட்டை இருக்கோ அது எல்லா முட்டையும் எடுத்து வைக்கணும். இப்போ பாருங்கள், 3 முட்டை வச்சுருக்கோம். 3 வந்து அந்த பாத்திரத்தோட அடியில் தான் இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் நல்ல முட்டை. இந்த முட்டையை நம்ம அடைக்கி வைக்கலாம். இதில் வந்து கரு கூடுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை முட்டை மேலே மிதந்துச்சுன்னா அந்த முட்டையை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அடை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மண் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபுல் பண்ண வேண்டியதில்லை, பாதி ஃபுல் பண்ணாலே போதும். அப்போ தான் கோழி உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். அடுத்தது இதில் நாம் முட்டை வைக்க போகிறோம். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற முட்டையை வைக்கலாம். ஒரு அடைக்கு குறைஞ்சது 15 முட்டை வைக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா கோழிக்கு போதுமான ஹீட்டு முட்டைங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் முட்டை பொறிக்காமல் கூட போவோம். அதனால் அதிகபட்சம் 15 வைங்க ஒரு அடை. முட்டை வச்சதுக்கப்புறம் கோழி அடையில் வைக்கிறது முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது வந்து மிளகா வைக்கிறது. எந்த மிளகா வைக்கணும்னா கோழி 21 அடையில் உட்காந்துருக்கும். அப்போ வந்து கோழிக்கு பெயின் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கோழிக்கு பெயின் பிடிச்சி ஒரு கோழி அடையில் இருந்தது இறந்துடும். இந்த மிளகா வைக்கும்போது அந்த காரத்துக்கு எந்த ஒரு பூச்சி மட்டும் வராது. அதனால் கோழி நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம மிளகா வைக்கிறோம். அடுத்தது நம்ம கோழியை அடை வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல கோழியை அடையில் படுத்திருக்க கோழியை பார்த்து எடுத்துகிட்டு வந்து அடை மேலே வச்சிடணும். இப்படி வெஸ்டிங்னா போதும், அதுவே செட்டில் ஆயிரும். முதல்ல கொஞ்சம் யோசிக்கும், அப்புறம் அதுவே வந்து முட்டை அணைஞ்சு உட்காந்துக்கும். ஒருவேளை அப்படி இந்த கோழி உட்காரலன்னா வேறு கோழி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அடை வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுவே கொஞ்சம் யோசிச்சு இப்போது அது முட்டையெல்லாம் நவுத்தி உள்ளே வைக்க பார்க்குது. பாருங்கள் பாருங்கள், அடை படுக்க பார்க்குது இந்த கோழி. அப்படின்னா நம்ம அடை வைக்கலாம். ஒரு சில கோழிங்க எந்திரிச்சு போயிடும். அதெல்லாம் வந்து அரை அடையில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கோழி நம்ம விட்டுட்டு வேறு கோழியை நம்ம இது மாதிரி அடை வைக்க பார்க்கணும். நல்லா அடைப்படுத்தாதான் எல்லா முட்டையும் பொறிக்கும். இது மாதிரி
நல்ல கோழியா செலக்ட் பண்ணி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ரெண்டு அடை வச்சுருக்கோம். ஒவ்வொரு அடையிலையும் 16 முட்டை 16 முட்டை ரெண்டு அடை வச்சுருக்குறோம். மொத்தம் 32 முட்டை இருக்குது. இப்போ ரெண்டு அடைக்கோழியை இதில் எடுத்து வைக்கிறது தான் வேலை. வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ரெண்டு கோழி சும்மா சூப்பராக செட் ஆகிடுச்சு அடைக்கு. இன்றைக்கி ஜூன் 15, இன்னிலேருந்து 21 நாள் ஜூலை 6ஆம் தேதி 7ஆம் தேதியெல்லாம் குஞ்சு பொறிச்சிருக்கோம். பாப்பா எத்தனை குஞ்சு பொறிக்குதுன்னு நான் சொன்ன அந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் 28லேருந்து அதிகபட்சம் 32 முட்டை வரைக்கும் பொறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை பொறிச்சிச்சுன்றது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.